இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எபேசியர்கள் நிருபம் 2:19 நாம் வாசிக்கின்ற போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவானுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே பலமாய் செயல்படுகிற நபர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து என்று நாம் வார்த்தையை வாசிக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உடையவர்களாக, பரிசுத்தவான்களுடைய சந்தோஷம் உடையவர்களாக, மகிழ்ச்சியுடையவராக, ஒரே நகரத்தாராக இருக்கிறார்கள். அப்படி வாழுகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வீடாயிருக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் என்ற ஒரு நிலைப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒருவேளை நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே நகரத்தார் என்பதை குறித்து வசனத்திலே நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் பரிசுத்தவானோடு கூட உங்களுடைய ஐக்கியம் பலமாய் காணப்படும். உங்களை குறித்து சொல்லப்படும், இவர்கள் ஒரே இருதயமுடையவர்கள், ஒரே நகரத்தார், ஒரே சிந்தையுடையவர்கள் என்று சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய வீடாயிருப்பீர்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவேளை நாம் சுவிசேஷ வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது மத்தேயு 21 என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்றும் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் வந்து தங்கி இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுவீர்கள். ஒருவேளை ஆதி திருச்சபையிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் காணப்பட்டபடியினாலே அநேகரை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டே வந்தார். நாமும் அவ்விதமாய் மாறுவோம். நாமும் வேதத்தின் வெளிச்சத்திலே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய ஐக்கியம் எங்களுக்கு வேண்டும், பரிசுத்தவானுடைய ஐக்கியம் வேண்டும், அபிஷேகத்தினாலே நிரப்பும் என்று கேட்கின்ற பொழுது அவர் நிரப்புகிறார். ஆதி திருச்சபையாராய் நாம் மாறிவிடுகிறோம். அநேகரை ஆதரிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.